அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க சேனல் ஸ்மால் வேர்ல்டு பை யாஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டிங் வீடியோ தான். இன்றைக்கி உங்களுக்காக நான் ஒரு அவுட்டிங் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, லுசைல்னு ஒரு இடத்துல இருக்கோம். லுசைலில் எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுசைல் புலவாடில் இருக்கோம். இந்த ஏரியாவை ஸ்மார்ட் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ லக்ஸரியாக இருக்கும். வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நானும் பார்க்க போகிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. வாங்க பார்க்கலாம். உள்ளக்க என்ட்ரி ஆகும் போதே செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல வரவேற்பு, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயெல்லாம் செஞ்சு கையில் கொடுக்குறாங்க. இன்னும் போக போக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் ஃபுட் ஸ்டால்ஸு. நடுவில் சிகப்பு கார்பெட் விரிச்சிட்டு ரெண்டு சைடும் ஃபுட் ஸ்டால்ஸாக வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பேன், ஒரு 50 ஃபுட் ஸ்டாலாவது பார்த்துருப்பேன். லைட்டிங் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. டெக்கரேட் செம்மையாக இருக்குது. அந்த இடத்துக்கும் அந்த ஃபுட் ஸ்டாலுக்கும் எதையுமே நம்ம வேணானே சொல்ல மாட்டோம். எந்த ஃபுட்டையுமே எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கிற மாதிரி, நம்மளை ஈர்க்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எதையும் வேணான்னு சொல்கிற மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வர வர தான் எனக்கு தெரிஞ்சது, எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் இங்கே இருந்தது. இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாண்டு, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன், சைனா,
அப்புறம் மெக்சிக்கன், துருக்கீஷ், லபனீஷ், அப்புறம் அமெரிக்கன், இப்படி சொல்லிட்டு எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் இருந்தது. எதுவுமே இல்லைன்னே சொல்ல முடியாது, எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் இருந்தது. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, சென்ட்ரலில் இருக்கோம், அந்த ஏரியாவோட சென்ட்ரலில் இருக்கோம். அங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். அதை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, பீன் பேக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிலும் பீன் பேக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தது, நிறைய மக்கள் உட்காந்துருந்தாங்க. இதை சுற்றி பார்க்குற ரெஸ்டாரண்ட்லாம் எப்போதும் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான், எப்போயுமே எந்த டைம் போனாலுமே அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபெஸ்டிவல் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் இல்லைனாலும் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான். வெறும் ஃபுட் ஸ்டால்ஸ் மட்டும் வைக்காமல் நிறையா ஷோஸு, காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வச்சு கூட நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருந்தது, அதே மாதிரி அடல்ட்ஸ் பெரியவங்க விளையாடுற மாதிரியும் நிறையா கேம்ஸ் இருந்தது. குட்டி குட்டி கிஃப்ட்ஸும் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு.
இங்கே நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் வந்தோம். ஆனால் ஃபுட்டை தவிர மற்ற எல்லா விஷயமும் செம்ம சூப்பராக இருந்தது. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல, அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக நம்மளை வச்சுக்கிட்டாங்க. கடைசியாக முடிக்கும் போது வாட்டர் ஷோ ஒன்று அப்புறம் ஃபயர் ஒர்க் ஷோ ஒன்று வச்சு முடித்தாங்க. ஐயோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அதெல்லாம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என்னென்னலாம் அங்கே நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் உங்களுக்கும் காட்டுறேன். இது எல்லாமே என் பையனோட ஃபேவரட் தான், பபுள் டீ. அடுத்தது ஃப்ரைடு சிக்கன், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எப்போதும் சாப்பிட்ட மாதிரி இல்லை. அடுத்தது பொட்டேட்டோ ரோல், அடுத்து சூஷி. இங்கே காஸ்ட்டை பொறுத்த வரையும் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. வெளியே ஒரு டீ 2 ரியால்னால் இங்கே 6 ரியாலுக்கு விற்றாங்க. காஸ்டெல்லாம் ட்ரிபிளாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஃப், பஃப்லேருந்து குக்கீஸ் வாங்கினோம், சாக்லேட் குக்கீஸ். எனக்கு சாப்பிட்டதுலேயே ரொம்ப பிடிச்சது அது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அடுத்து பலதனாலேருந்து சிக்கன் ரோல் எடுத்தோம். கடைசியாக சாக்லேட் பால்ஸ் எடுத்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல நல்ல வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.